ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். எனடா ப்ரோ லோவாக பேசுறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்காதீங்க. எனக்கு ரொம்பவே ரொம்ப சேடான ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க இப்போது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ நம்ம புல்லட் இருக்குங்களா, நம்மளோட ES 350 புல்லட்டு. ஸோ அதோட ரியர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாபுலாக இருந்தது, ரொம்ப ஜாஸ்தி வாபுலாகிட்டு இருந்தது. அந்த வாபுலாகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 kilometers மேலே அப் அண்ட் அவுட் போயிட்டு வந்துட்டேன். அன்றைக்கே சொல்கிறேன் நான் நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். என்னை மாதிரி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க, பட் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன், நான் பார்க்காம விட்டுட்டேன் நான். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாபிள் ஆனதுக்கு மெயின் ரீசனே ரியல் வீல் இருக்கிற ஸ்போக்ஸ் இருக்குங்களா, அந்த வீலில் இருக்கிற ஸ்போக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயிடுச்சு. ஒரு 2 to 3 ஸ்போக்ஸ் மேலே கட்டாயிருக்க மாட்டேருக்குது. எனக்கு தெரியல, நான் ஓடிட்டு போயிட்டு இருந்தேன் நான். அது என்ன ஆகி போச்சு, நான் ஓடிட்டு போக போனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போனேன் இல்லைங்களா, நான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போக போக அது வந்துட்டு 1-2 கட் ஆனது அப்படி கண்டினியூஸாக கட்டாயிட்டே வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 to 26 என்னமோ சொன்னாங்க, அவ்வளோ ஸ்போக்ஸ் வந்து பார்த்தோன்னா கட்டாயி போயிடுச்சு. கட்டாயி போனதுனால அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் எதுவுமே இல்லாததுனால, சப்போர்ட் இல்லாததுனால வீலோட அந்த இருக்கு ரிம்மு, அந்த ரிம் எல்லாமே பெண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பெண்ட் ஆனதுனால ஜாஸ்தி வாபல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்துட்டு வண்டி நம்ம ரொம்ப ஸ்லோ ஸ்பீட் போனோம்னு வச்சுன்னா ஸ்லோ ஸ்பீடில் வாபல் ரொம்ப ஜாஸ்தியாகுது. கொஞ்சம் ஹை ஸ்பீட் போகும்போது இல்லை ஒரு நார்மல் ஸ்பீட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வாபல் ஆகிறதில்ல. எனக்கு வந்து ரொம்ப சரி, நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம போகல ஏதாவது ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ரிஸ்க் எடுக்காமல் நான் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்குது, எனக்கு இல்லாமல் நீங்கள் வந்து 4th சர்வீஸ் பண்ணணும் அவங்க இப்போ எனக்கு. ஸோ 4th சர்வீஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க, 10,000+ உங்களுக்கு ஓடிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து பாருங்க, பிக்கப் ட்ராப் வந்துட்டு தான் எனக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ நான் இருக்கிறது வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கேன்னா, நான் எனக்கு இங்கே இருந்து நான் போகிற ஸ்பேஸ் அந்த சர்வீஸ் சென்டர் பார்த்திங்கன்னா, அந்த ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட்லி ஒரு 15 kilometers பக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 kilometers இருக்குது, என்னால் வந்து அவ்வளோ தூரம் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஷார்ட்டேஜஸ் இருக்குது, அதனால் நீங்கள் பிக்கப் ட்ராப் எடுத்துக்கோங்க சரி சொன்னாங்க. ஆல்ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு பிக்கப் ட்ராப்க்கு நான் புக் பண்ணிட்டேன். சரி ஓகே நாங்கள், ஆனால் பார்த்திங்கன்னா 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, வரவே இல்லை அவங்க. ஸோ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வச்சு, இப்போ நான் சண்டே நான் இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு, இன்றைக்கி நைட்டு தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ October 8th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீக்கே சொல்கிறேன் நான், இந்த வீக் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனால் மண்டே வரல, அவங்க வந்து டியூஸ்டே வரல, வெனஸ்டேவும் வரல, 3 days ஆகிடுச்சு. அப்புறமேட்டு திருப்பி அவங்க வந்து ஃபோன் பண்ணி இல்லை இல்லைங்க, கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக இருக்காங்க, பிக்கப் ட்ராப்க்கு வந்து ஆளுங்க இல்லாததுனால கொஞ்சம் அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த தேர்ஸ்டே வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு நான் மெசேஜ் கூட காட்டுறேன், உங்களுக்கு ஜாப் கார்டு போட்ட மெசேஜ் உங்களுக்கு எனக்கு வந்துருக்கு பாருங்கள், தேர்ஸ்டே 5/10/2023 இருக்காங்களா. ஸோ அதை வந்துட்டு எனக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு ஜாப் கார்டு போட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்துட்டு ஏதாவது நம்ம ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து வண்டி ஏதாவது கீழே போட்டிருந்துருக்கலாம், ஆர்எல்ஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிருக்கும் அந்த ரிம்மில், ஆர்எல்ஸ் இந்த ஸ்போக்ஸில் அப்படின்னாங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொன்னேன், இப்போ பாருங்கள் நான் அவ்வளோ ரொம்ப ஜாஸ்தி ஸ்பீட்லாம் போகிறதில்ல, நான் போகிறது 80 மேக்ஸிமம் அவ்வளோதான் நான் போயிட்டுருக்கேன், ஏன்னா புல்லெட்டில் அதுக்கு மேலே போனால் ரொம்ப வைப்ரேஷன்ஸ் வரும், நான் போகிறதில்ல. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் ரொம்ப லாங் ட்ரைவ் போவேன், அப்படி இல்லாட்டி என்னோடய அப்பா வச்சுட்டு நான் ஃபேக்டரி கொண்டு போய் விட்டுட்டு அந்த மாதிரி நான் போயிட்டுருக்கிறதான். ஸோ ஒரு ஏஜ் ரிப்போர்ட்ஸில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் போகணும் அவ்வளோதான் நான் போவேன், அதுக்கு மேலே போகிறதில்ல. ஆஃப் ரோட்ஸ் நான் பெருசாக போகிறதுனா சும்மா அந்த போட் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குண்டு குழியமாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த போட் ஹோல்ஸ் நான் மேபி நான் வேணால் விட்டு போகிறேன் தவிர்த்து மேஜராக வந்து ஆஃப் ரோடிங் எதுவும் பண்ணலைங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாவது எக்ஸ்டர்னல் டேமேஜ் ஏதாவது ஆயிருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி கட்டாயிருக்கு அப்படின்னாங்க. நான் கேட்டேன், எங்க அதாவது ஒரு ஹீரோ ஹோண்டா இருக்குது, புல்லட் மாதிரி ஒரு ரிஜிடான இல்லாத மற்ற வண்டிங்க இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த வண்டிங்களாமே ஸ்போக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஃபால்ட் நான் பெருசாக பார்த்ததில்ல. நான் இதுக்கு முன்னாடி ட்ரீம் நியோ ஹோண்டா வச்சுருந்தேன், ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தேன், அப்புறம் ஒரு சில அந்த என்ன சொல்கிறது வந்து ஹீரோ ஹோண்டா CD 100 இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் நான் வச்சுருந்தேன், அப்பா வச்சுருந்தாரு, அதெல்லாம் இந்த மாதிரி இது வரைக்கும் பிரச்சனை வந்ததால் அது கிட்டத்தட்ட 8 years 9 years தான் வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. புல்லட் வந்துட்டு எவ்வளோ ரிஜிடான எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பைக், எவ்வளோ அதோட டியூரபிலிட்டி எவ்வளோ ஜாஸ்தி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெஹிக்கிளில் போய் ஒரு ஸ்போக்ஸ் கட் ஆகுதுன்றது எப்படி நம்மளை நல்லா ஏற்றுக்கவே முடியல. கம்பெனிக்காரங்க வந்துட்டு அவ்வளோ தான் சொல்கிறாங்க, இல்லை எக்ஸ்டர்னல் ஒரு ஃபேக்டர்னால தான் போயிருக்குன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் அது வரைக்கும் அப்படி பண்ணவே கிடையாது, என்ன ரீசனே எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டை பற்றி இல்லை நான் எடுத்த அந்த MSV அவங்க டீலர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் ரொம்ப பெருமையாக அவங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் அங்கே என்கொயரி போய் கேட்கும் போது செய்யும் போது, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் இப்போ ஃபேஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, என்ன மாதிரி யாராவது நீங்கள் யாராவது பார்க்குறவங்க ஃபேஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் கேட்குறீங்களே,
என்னப்பா நீங்கள் சொல்லி தானே வந்துட்டு இந்த மாதிரி நான் போய் பார்த்தேன் வாங்கினேன் அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பேடாக ஃபீல் பண்ணுவீங்க என்ன நீங்கள் தப்பாக நினைப்பீங்கன்றதை நான் இந்த வீடியோவை நான் ஆக்சுவலி மேக் பண்ணுறேன். இப்போ நான் ஃபேஸ் பண்ணதை நீங்கள் யாரும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்வீஸ் ஹெட் இருக்காருங்களா அவங்ககிட்ட கேட்டேன், இப்போ வந்து ஸ்போக்ஸ் இப்போ வந்து கட்டாயிடுச்சுன்றீங்க இல்லையா, இப்போ இந்த ஸ்போக்ஸ் நல்லா இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுறது நான் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த டயர் ப்ரெஷர் பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த டயர் ப்ரெஷர் பார்க்கும் போதே ரிம்மெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். யாரை அந்த டயர் ப்ரெஷருக்கு அந்த காத்தரிக்கிற பசங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்க சொல்லி சொல்லுங்கன்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கா சொல்லுங்கள். இவங்க வந்து என்ன ப்ளேம் பண்ணாங்க பாருங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இது வரைக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி இது வரைக்கும் இவ்வளோ வண்டிங்க நாங்கள் வச்சுருந்தோம், இது வரைக்கும் எந்த வண்டியும் நாங்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணதில்லை. கம்பேரிட்டிவ்லி அந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது புல்லட் ரொம்பவே ரக்கடான வெஹிக்கிள், ரொம்பவே ப்ரீமியமான வெஹிக்கிள், கம்ப்ளீட்லி மெட்டல் பாடி. அந்த மாதிரி இருக்கிற ஒரு வண்டியில் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்றது வந்து என்னால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி இருக்குங்க, என்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டாலும் சரி நான் வந்து அதுக்கு நான் பே பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போது நான் வண்டி வாங்கி 1 இயர் 4 மந்த்ஸ் 1 இயர் 3 மந்த்ஸும் ஆகுது பிரதர், சரிங்களா. இப்போது வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஏதாவது வாரண்டியோ அந்த கேரண்டி வந்து கிளைம் பண்ண பாருங்க. நான் வந்து அந்த ஸ்டாஃப் கிட்டே சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் வாரண்டி கேரண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினுக்கு மட்டும்தான் வரும், ஆர்எல்ஸ் என்ஜின் சம்மந்தப்பட்ட ஒரு சில பார்ட்ஸுக்கு மட்டும்தான் வரும். இந்த டயர்ஸ்க்கோ ஸ்போக்ஸ்க்கோ ஆர்எல்ஸ் மேபி இந்த பிரேக்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்களுக்கெல்லாம் வராது அப்படின்றாங்க. இப்போது ஒரு வண்டின்னு வந்து நீங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணி எனக்கு ஒரு கேரண்டின்னு ஒன்று வாங்கினீங்கன்னா அதை என்டையர் செட்டப்புக்கும் தானே கேரண்டி கொடுக்கணும். உங்கள் என்ஜினுக்கு மட்டும் கொடுத்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு மோட்டர் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் ஒரு 20 HP மோட்டரோ ஒரு 10 HP மோட்டரோ ஒரு மோட்டர் ஒன்று வாங்குறீங்க. அந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பில்லுலேயே வந்து வாரண்டி கேரண்டின்னு ஒன்று கொடுப்பாங்க, 1 இயர் வாரண்டி இல்லைனா 2 இயர்ஸ் வாரண்டின்னு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த மோட்டருக்கு ஒன்று கம்ப்ளீட் வாரண்டி. அந்த மோட்டரில் ஒரு போல்ட் போயிடுச்சோ அல்லது மோட்டர் காயில் போயிடுச்சோ உள்ள ஃபேன் பிளேடு ஏதாவது கட் ஆகிடுச்சோ எதுவாக இருந்தாலுமே கம்ப்ளீட் அந்த மோட்டருக்கு அன்லெஸ் வாரண்டியில் ஒரு ஓவர்லோடு மாதிரி வந்து உள்ள காயில் வைண்டிங்ஸ் போகிற வரைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஓவர்லோடு கொடுத்து அந்த வைண்டிங்ஸ் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளைம் ஆகும்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ணாத வரைக்கும் அப்படி சொல்ல வர. நான் அந்த மாதிரி இப்போ புல்லட்டோ இல்லை எந்தையும் ஒரு காரோ பைக்கோ வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கேரண்டி நாம்ளாக போய் இடித்து நாம்ளாக ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணாத வரைக்கும் கிளைம் ஆகணும். இப்போது அந்த புல்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் தனியாக, என்ஜின் தனியாக, அந்த பிரேக்ஸ்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வாங்கியிருக்கோம், எல்லாமே கம்பைண்டாக சேர்த்து தானே ஒரு வண்டியை நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற போது ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரண்டி ஆர் கேரண்டியில் கிளைம் ஆகணும் இல்லையா. நான் அதுதான் கேட்கு என்னோடய க்வெஷ்சனே அதுதான், அவங்க வந்து ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்டு பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக அவங்க வந்து நேற்று தான் வந்தது எனக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் டே கொடுத்தாங்க, அன்றைக்கி கொடுக்கல. அவங்க வந்து செகண்ட் டே கொடுத்தாங்க, கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படி எவ்வளோங்கன்னு கேட்டேன், 1962 அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க. நீங்கள் 1962 எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், இல்லைங்க உங்களுக்கு வந்து 4th சர்வீஸ் தான், சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆனால் உங்களுக்கு என்னென்னா லேபர் காஸ்ட் மட்டும் போட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தாங்க அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க ஃப்ரீன்றீங்க அப்புறம் லேபர் காஸ்ட்டுன்றீங்க என்னங்க ஒன்றும் புரியலைங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 ருபீஸ் என்னமோ ஆகுதாமா, அது இல்லாமல் அந்த ஸ்போக்ஸ் மாட்டினாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல லேபர் காஸ்ட்டும் போட்டுக்கிட்டாங்க. இப்போது வாரண்டி கேரண்டின்றாங்க அதுவும் அவங்க கிளைம் பண்ணலை, அதுக்கு லேபர் காஸ்ட்டு கூட அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கல அப்படின்ற போது இப்போ என்ன நீங்கள் வந்து ஒரு வண்டிக்கு ஒரு வாரண்டி கொடுக்குறீங்க கேரண்டி கொடுக்குறீங்க, அந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி தான் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 1962 போட்டிருப்பாங்க அந்த ப்ரைஸ் அந்த ஸ்போக்ஸ் மாற்றினதுக்கு அந்த டோட்டல் எல்லாமே ஆவரேஜாக பண்ணி நான் உங்களுக்கு அவங்களோட பில் கூட நான் உங்களுக்கு போடுறேன், நான் சைடில் இன்வாய்ஸ் போடுறேன் பாருங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்போ எந்த ஒரு வண்டி எது ஒன்று வாங்கினாலுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷூரன்ஸ் கொடுக்கணும் அவங்க, கம்ப்ளீட்டாக எல்லா விதமான பார்ட்ஸ்க்கும் எல்லா விதமான ஆக்சசரிஸுக்குமே வந்து உங்களுக்கு வாரண்டி கேரண்டி கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்து ஐ மீன் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து அங்கே எம்எஸ்வி ராயல் என்ஃபீல்டில் போய் ஆர்எஸ் சாமுண்டி ராயல் என்ஃபீல்டு எங்கே நீங்கள் போய் வந்து நீங்கள் ஒரு வண்டி வாங்கினாலுமே அங்கே வண்டியோட பில்டு குவாலிட்டி நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க நீங்கள். ஏன்னா ஒரு 2 லேக்ஸ் 2.5 லேக்ஸ் போட்டு ஒரு வண்டி இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்கணும், அதுக்கு அது ஒர்த்தாக இல்லைன்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வேஸ்ட், அட்டர் வேஸ்ட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து இப்போ எனக்கு என்னென்னா அந்த புல்லெட் மேலே அந்த ஒரு ட்ரஸ்ட்டே உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி புல்லெட்டுன்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டியூரபிலிட்டி, ஒரு ரிஜிடிட்டி, அது ஒரு ஸ்ட்ரென்த்து, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நேம் நான் நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் ஆனால் அது இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்கள் இவ்வளோ மோசமாக போடுறீங்க, ஹை டென்சைல் ஸ்டீல் தான் போடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்போக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும், அதே ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும் ஆஃப் ஓடிக்கு போகும்போது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு, இது வந்து நாங்கள் கிளைம் பண்ண முடியாது, நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது, இது வந்து உங்களால் தான் ஆச்சு, உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னால் ஏற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
நான் ரியலி ஐ ஸ்வேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆஃப் ரோடிங் நான் போனது கிடையாது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஈவன் வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது கிடையாது, வண்டி பார்த்தா ரொம்ப ஷைனிங்காக உங்களுக்கு இருக்கு. எப்படி வந்து எனக்கு பின்னாடி ரியர் வீல் வந்து டேமேஜ் ஆகி போச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் புரியல. ஒரு பெரிய பசில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லிட்ரலி அது ஒரு பசலாக தான் நான் எனக்கு இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. நான் புல்லட்டை ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டு நான் சொல்ல வரேன் நான். ஸோ வாங்கலாம், யாராவது தான் கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த டீலர்ஸ்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க. பி ஆன் யுவர் சேஃபர் சைட், தட்ஸ் வாட் ஐ எம் இன்சிஸ்டிங் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ், ஆல் மை வியூவர்ஸ். ஸோ பாருங்கள், பார்த்து பண்ணுங்க, சரிங்களா? சரி கைஸ், ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். நிறையா நான் யோசிச்சுட்டு இந்த வாரம் தான் கொஞ்சம் நிறையா அன்பாக்சிங் எல்லாம் பண்ணலான்ட்டு இருந்தேன், ஆனால் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. Let's see, let's hope the best. Bye guys, bye-bye, ta-ta.